ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் போட்டியிட்ட 51 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு மற்றும் வார இறுதி நாட்களில் கோவில்கள் திறப்பது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆலோசகராக முன்னாள் உயர்கல்வித்துறையில் செயலாளராக இருந்த அமித் காரே நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பாண்டில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் கிடையாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நேரடியாக பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்றும், பொதுத் தேர்வுக்கு முன் மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் டிசம்பர் மாதத்தில் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உளுந்து மற்றும் பச்சை பயிரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தமிழக அரசை கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து கிலோ ஒன்றிற்கு 63 ரூபாயாகவும், பச்சை பயிருக்கு கிலோவிற்கு 72 ரூபாய் 75 பைசாவாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விஜயதசமி என்று கோயில்களை திறப்பது குறித்து உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசே முடிவெடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. 2 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தலாம் என்று ஒன்றிய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 32 சுங்கச்சாவடிகளை 16 சுங்கச்சாவடிகளாக குறைப்பது குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் கடலூர், திருச்சி, சேலம் மாவட்டங்களில்தான் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது எனவும், இதுவரை 3 பேர் டெங்குவால் இறந்துள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருமுன் காப்போம் திட்டம் தமிழகம் முழுவதும் 50 இடங்களிலும் சென்னையில் 2 இடங்களிலும் தொடங்குகிறது என்று மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் 142 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 550 கோடி வருவாயை கணக்கில் காட்டாமல் அந்நிறுவனம் மறைத்தது தெரியவந்துள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னையில் 3 இடங்களில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,408 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.